தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர்ஸ் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு தெரியும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் ஜே டபுள்யூஇ மெயின் இதுக்குரிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜூலை மாதம் தான் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினோராம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளே வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த இரண்டு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜ ஜே அட்வான்ஸ் கூட ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் இருக்க போகிறதா சொல்லியிருக்கார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்டியோட மினிஸ்டர் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு லைவ் வந்து வந்தாங்க அந்த லைவில் வந்து நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க மாணவர்களுக்கு வந்து தங்களோட சந்தேகங்கள் எல்லாமே இதை ஃபேஸ்புக் வாயிலாகவும் அதே போல் ட்விட்டரோட வாயிலாகவும் நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ கூடவே இது கூடவே இந்த வீட்ல நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஒரு சின்ன அனலைசைஸ் பார்க்க போகிறோம் இந்த ஏன்னா இப்போ எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியாச்சு நீட்டுக்கு இதனுடைய பாதிப்பு அல்லது வந்து இதனுடைய அட்வான்டேஜ் இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் டேட்டு கொடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தோட எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஜூலை மாதம் எண்டில் இருபத்தாறாம் தேதி கொடுத்துருக்காங்கன்றதுக்கு காரணமும் வந்து அந்த மினிஸ்டர் அவரே சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போயிட்டு எக்ஸாமில் எழுத வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குன்னா தன்னை தானே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிடுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ரொம்ப நாளாகவே எல்லா மாணவர்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நீட் எக்ஸாம் முதல்ல நடக்குமான்ற ஒரு கேள்விக்குறியெலாம் இருந்தது இப்போ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் இது எப்போ நடக்கும்ன்ற டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த தருவாயில் வந்து மாணவர்கள் தங்களை தவ தயார்படுத்திக்கணும் ஸோ இதுக்கு தயாரிப்படுத்துறது என்னென்னலாம் செய்யணுன்றது நான் உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு அறுபது நாட்கள் இரண்டு மாதம் வந்து இருக்குது இந்த இரண்டு மாதம் நம்ம தயாராகணும் ஸோ இந்த வீடியில் மெயினாக வந்து எப்படி தயாராகணுன்றதை நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஒரு அனலைசிஸ் என்ன அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கும் இந்த வருஷம் எழுத போகிறதுக்கும் வித்தியாசங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பார்வையில் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நைன்ட்டி செவன் டு நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அட்டெனன்ஸ் இருந்தது அதாவது நீட் எக்ஸாம் யார் யாரும் அப் அப்பியர் ஆனாங்க யார் யாரும் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த லாக்டவுன் இப்போ இருக்கிற அந்த லாக்டவுன் பீரியட் அப்படின்னு சொல்கிறதுனால மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக வந்து ஒரு பயணம் மேற்கொள்வதற்கு வழி கிடையாது ஃபர்ஸ்ட்டு இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸாம்னால் அதுக்குள்ளே இந்த கொரோனாவோடய தாக்கம்லாம் முடியுமானால் நிச்சயமாக அதுவும் வாய்ப்பு இல்லை இந்த லாக்டவுன் மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் இல்லை குறையலாம் எப்படி இருந்தால் கூட ஃப்ரீயான போக்குவரத்து வந்து மக்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறதும் கிடையாது இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஸோ இந்த எல்லாம் இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து அந்த நீட் எக்ஸாம் போகிறதுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான் கண்டிப்பாக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி போகலைன்னா என்ன நடக்கும் போனால் என்ன நடக்கும் போனால் வந்து உண்மை பிரச்சனை கிடையாது கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் பெரும்பாலும் அந்த போகிறது வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது என்ன காரணம்னா ஒன்றும் பஸ் ஃபெசிலிட்டிஸு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டும் கண்டிப்பாக வந்து பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் கண்டிப்பாக இருப்பாங்க மாணவர்கள் ஒரு அனுப்புறதுக்கு போகிறதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு பஸ்லேயோ அல்லது ட்ரெயின்லயோ அவங்க எப்படி போகணுன்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே ரீச் ஆகக்கூடிய இடமா இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே போயிடுவாங்க ஏற்கனவே எக்ஸாம் சென்டரெலாம் மாற்றுறதுக்குரிய டீட்டெயில் அந்த டேட்லாம் கொடுத்துருந்தாங்க அதை நிறைய பேர் மாற்றியும் இருக்காங்க அப்படி இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒன் ஹவர் ரீச் ஆகிற ஒரு இடமா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்காது ஒரு சில பேருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு இருக்காது அந்த இருக்காத மாணவர்கள் வந்து போகலாம்ன்ற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் இதில் யோசிப்ப யா யார் யோசிப்பாங்கன்னா இந்த ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு புதுசாக அந்த நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தருவாக இரு கண்டிப்பாக இருப்பாங்க யோசிக்க வேண்டிய தருவையில் கண்டிப்பாக இருப்பாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் வந்து சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு இந்த கோச்சிங் சென்டர்லாம் இப்போ எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட் அப்படின்னு சொல்கிறதுனா கோச்சிங் சென்டர் போக முடியல ஸோ எந்த ஒரு அவங்க ஸ்கூலுக்கோ இல்லை கோச்சிங் சென்டர்லையோ எங்கேயுமே அவங்கள வந்து தயார்படுத்தக்கூடிய நிலையில் யாருமே இல்லாமல் இருந்தாங்க ரெண்டாவது வந்து அவங்க வீட்டிலே வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப சிரமப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதனால் வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை ரெண்டாவது இந்த லாக்டவுன் பீரியடு பஸ்ஸில் போகிற இந்த மாதிரி தொந்தரவுகள் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இவங்க அந்த எக்ஸாமுக்கு போக போவாங்களான்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இருக்குது ஸோ இதனால் தான் வந்து அந்த ஃப்ரெஷர் வந்து பெரும்பாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அதனால் அப்படி நிறைய பேர் போகாமல் இருக்கிற பட்சத்தில் மேபி வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் சுமாராக கொஞ்சம் தான் சம் பர்சன்டேஜ் மட்டும் தான் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரிப்பீட்டட் ரிப்பீட்டர் ஏற்கனவே எக்ஸாம் எழுதிட்டு திரும்ப எழுதுகிறாங்களே அது ரிப்பீட்டர் அந்த ரிப்பீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு கண்டிப்பாக போவாங்க எப்படியாக இருந்தாலும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம அட்டன்ட் பண்ணலாம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷர் குறையிறதுனால நாம் போனால் கொஞ்சம் ஈஸியாக வந்து மார்க் வந்து அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் ரிப்பீட்ரு வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது காரணம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் அப்படின்ற ஒரு தொந்தரவு நமக்கு வந்ததுனால தான் நிறைய பேர் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறதா தெரியுது ஸோ இது இந்த ஒரு அனலைசிஸ் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அங்கே போயிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது படிச்சிருப்பீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஏன்னால் ஏற்கனவே அந்த மினிஸ்டரும் அதான் சொல்லியிருக்காரு ஹெச்ஆர்டி மினிஸ்டரும் வீட்டிலே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலைன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் அந்த கோச்சிங்கும் வந்து கொடுக்குறாங்க நீட்டுக்கு அலைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அலைன் மூலிமா ஒரு கோச்சிங் எடுத்துக்க முடியும் வீடியோ காலில் அந்த மாதிரி எடுத்தால் கூட என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸில் நீங்கள் கோச்சிங்லாம் எடுத்தால் கூட நாம் நேரடியாக ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது ஸோ இதுவும் ஒரு காரணம் அந்த கோச்சிங் இல்லாததான் ஒரு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு சொன்னதுக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் இரு இருந்துட்டுருக்கு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரெஷராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதையுமே யோசிக்காதீங்க நம்மளால் முடியாது அப்படின்னு எதையுமே நினைக்காம இருக்கிற நாளில் முழுசாக அட்வலைஸ் பண்ணுங்கள் கரெக்டாக அட்வலைஸ் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலைன் கோச்சிங் சென்டர் மூலிமா அந்த அலைன் வீடியோ கால் அதெல்லாம் அந்த கோச்சிங்கில் எடுத்து படிங்க அப்படியே முடியாட்டி ஒரு டெஸ்ட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக ஒரு கொஸ் பழைய ஓல்டு கோர்ஸ் மாப்பர் வச்சு திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதி பார்த்துட்டே வாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஓரளவு உங்களால் வந்து எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எக்ஸாமில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் கவனிக்கணும் எக்ஸாம் ஃபஸ்ட் டைமை நம்ம அட்டன் பண்ணி சக்ஸஸாக வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம் அப்படி அது முடியாத பட்சத்தில் கூட நமக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த எக்ஸாமில் ஈஸியாக நம்மளால் அது வந்து வெற்றியாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நீங்கள் படிக்கணும் அப்படி படித்தேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது அடுத்து வரப்போகிற அறுபது நாட்களுக்கு எப்படி நம்ம தயார்படுத்தணுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம வீடியோ நம்ம சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி டீட்டெயில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த இடையில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்